மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் ஆறு, கிரேட் சிக்ஸ். கண்ணனின் குறும்புத்தனம். மிஸ்சீவஸ் கண்ணன். மாணவர்களே, இன்று நாங்கள் கண்ணனின் குறும்புத்தனம் என்னும் கதையை தொடர்ந்து பார்ப்போம். Dear students, today we shall continue with the story கண்ணனின் குறும்புத்தனம். மாணவர்களே, கதையை மீண்டும் கேளுங்கள். மொரீசியசு தெற்கு திசையில் சுயாக் என்னும் ஊர் காணப்படுகிறது. அந்த ஊரில் கண்ணன் என்பவன் வாழ்ந்து வருகிறான். அவன் ஆறாம் தரத்தில் படிக்கிற ஒரு குறும்புக்கார மாணவன். ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது அவன் கவனிக்க மாட்டான். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் கதையை தொடர்ந்து பார்ப்போம். கவனமாக கேளுங்கள். கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். அவன் தன் நண்பர்களை அடிப்பான். அடிக்கடி அவன் பள்ளிக்கு தாமதமாக வருவான். கவனியுங்கள், கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். கண்ணன் எப்பொழுதும் என்ன செய்வான்? கண்ணன் எப்பொழுதும் என்ன செய்வான்? கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். கிண்டல் செய், to make fun. கவனியுங்கள், அரசியும் தேவியும் வாணியை கிண்டல் செய்கிறார்கள். அரசியும் தேவியும் வாணியை கிண்டல் செய்கிறார்கள். C
சிறுவர்கள் தம்பியை கிண்டல் செய்கிறார்கள். சிறுவர்கள் தம்பியை கிண்டல் செய்கிறார்கள். கவனியுங்கள், கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். எப்பொழுதும், always. உன் தம்பி எப்பொழுதும் கதை நூல் வாசிப்பான். உன் தம்பி எப்பொழுதும் கதை நூல் வாசிப்பான். சாப்பிடும் முன் வள்ளி எப்பொழுதும் கைகளை கழுவுவாள். சாப்பிடும் முன் வள்ளி எப்பொழுதும் கைகளை கழுவுவாள். கவனியுங்கள், அவன் தன் நண்பர்களை அடிப்பான். அவன் தன் நண்பர்களை அடிப்பான். கண்ணன் யாரை அடிப்பான்? கண்ணன் யாரை அடிப்பான்? கண்ணன் தன் நண்பர்களை அடிப்பான். கண்ணன் தன் நண்பர்களை அடிப்பான். கவனியுங்கள், வேலன் தன் வகுப்பு தோழர்களோடு கால்பந்து விளையாடுகிறான். வேலன் தன் வகுப்பு தோழர்களோடு கால்பந்து விளையாடுகிறான். வாணி தன் அம்மாவோடு கடைக்கு போகிறாள். வாணி தன் அம்மாவோடு கடைக்கு போகிறாள். கவனியுங்கள், அவன் தன், அவள் தன், அவர் தம், அவர்கள் தங்கள்.
கவனியுங்கள். அடிக்கடி அவன் பள்ளிக்கு தாமதமாக வருவான். அடிக்கடி அவன் பள்ளிக்கு தாமதமாக வருவான். தாமதமாக லேட். அடிக்கடி அவன் எங்கே தாமதமாக வருவான். அடிக்கடி அவன் எங்கே தாமதமாக வருவான். அடிக்கடி அவன் பள்ளிக்கு தாமதமாக வருவான். அடிக்கடி அவன் பள்ளிக்கு தாமதமாக வருவான். மாணவர்களே, இப்போது நாங்கள் கதையை மீண்டும் வாசிப்போம். கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். அவன் தன் நண்பர்களை அடிப்பான். அடிக்கடி அவன் பள்ளிக்கு தாமதமாக வருவான். மாணவர்களே, இப்பொழுது ஒரு பயிற்சியை செய்வோம். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? பின்வரும் வினாக்களுக்கு விடை தர வேண்டும். கண்ணன் எப்பொழுதும் என்ன செய்வான்? கண்ணன் எப்பொழுதும் என்ன செய்வான்? சரியான விடையை பார்ப்போமா? சரி, பாருங்கள். கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். கண்ணன் எப்பொழுதும் மற்றவர்களை கிண்டல் செய்வான். அடுத்தது, கண்ணன் யாரை அடிப்பான்? கண்ணன் யாரை அடிப்பான்? இதோ விடை. கண்ணன் தன் நண்பர்களை அடிப்பான். கண்ணன் தன் நண்பர்களை அடிப்பான். ரிகப். மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் சில முக்கியமான சொற்களையும் தொடர்களையும் அறிந்து கொண்டோம். எடுத்துக்காட்டு, எப்பொழுதும்,
கிண்டல் செய், தாமதமாக. தினம் ஒரு சிந்தனை, thought of the day. நண்பர்களை அடிக்க கூடாது, do not hit your friends. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.